வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போறது செங்க்ரஸ் கிராஸ், அதாவது கொலுக்கடை கிராஸ். இதனோட சயின்டிபிக் நேம் வந்து செங்க்ரஸ் ciliaris அப்படின்றது தான். இது ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த லோக்கலில் ஒவ்வொரு பேரிட்டு கூப்பிடுவாங்க. குசா, காடி, அஞ்சான் கிராஸ், நம்ம தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸ் அஞ்சான், கொலுக்கட்டை கிராஸ். இதனால் இது மாதிரி வந்து அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி லோக்கல் டேர்ம் குறிப்பிட்டு அழைக்கப்படுவார்கள். நாம் இந்த பதிவில் டீப்பாக பார்க்க போகிறது மூணு ஸ்டெப்ஸ் தான், அதாவது முக்கியத்துவம், அதனோட பயிரிடும் முறைகள், அதனோட பயன்பாடுகள், இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, இது வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் தான். அதாவது வறட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிக வெப்பநிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, குறைந்த மழைப்பொழிவு கொண்ட ஏரியாவாக இருந்தாலும் இது வந்து அடாப்ட் ஆகி வரும். இதனோட வேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8-10 சென்டிமீட்டர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அதனோட வேர் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்வலாக இது வந்து வேர் இருக்குது அப்படின்னா இதனோட தண்டு போகுது, எல்லாம் பிரான்ச்சஸ் வருது, ஒரு வேர் வந்து ஒரு கிளஸ்டர் ஃபார்மில் அங்கங்கே வந்து வேருமே இதனோட கிளஸ்டர் ஃபார்ம் இருக்குது. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இதனோட டிஸ்டன்ஸு காணப்படும். அதே மாதிரி நம்ம ஃபீல்டில் வந்து, அதாவது மழையை மட்டுமே நம்பி பயிரிடுறவங்க வந்து ஃபீல்டை முன்கூட்டியே, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்பே வந்து ஃபீல்டை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அந்த மான்சூன் பருவநிலை வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிக்கலாம். இந்த பயிரை நம்ம நர்சரி மாதிரி மெயின்டைன் பண்ணி அதனோட சீட்லிங்ஸையும் வந்து நம்ம வந்து பயிரிட முடியும். அந்த சீட்லிங்ஸ் வந்து முன்னாடியே, அதாவது நம்மளுக்கு சீட்லிங்ஸாக வேணும், அதெல்லாம் நான் வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து சீட்ஸ் எடுக்கிறோம். இதுக்கு வந்து சீட்ஸ் வந்து முன்னாடியே வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து சீட்ஸை கிட்டத்தட்ட ஒரு சீடுக்கும், இப்போ நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு நர்சரி மாதிரி போடுறோம், அது நம்மளோட ஒரு பாத்தி பிடிச்சி ஒரு நர்சரி மாதிரி போடுறோம் அப்படின்னா, அப்போ சீட்ஸுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். இது நம்ம ஒரு 25-30 நாளைக்கு நம்ம இதை ஒரு நர்சரியில் மெயின்டைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து எது பாசிட்டிவ் பிளான்ட்டோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஈஸியாக மெயின் ஃபீல்டில் வச்சுக்க முடியும். அடுத்தது விதைநாட்டி நம்ம எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா 24 மணி நேரம் 24 hours வந்து நார்மல் வாட்டரில் சோப் பண்ணிக்கிறோம். 24 மணி நேரம் வந்து நார்மல் வாட்டரில் சோப் பண்ணால் போதுமானது. அது நார்மலாக வந்து ஊறிட்டு இருந்துச்சுன்னா 24 மணி நேரம் கழித்து சீட்ஸை வந்து நம்ம ஒரு சீட்ஸை மட்டும் தண்ணி வந்து வெளியெடுத்துறோம், சீட்ஸ் மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் உள்ள சீட்ஸு இப்போ இந்த விதையை வந்து நம்ம ஒரு காலர் டவல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம், ஒரு காட்டன் டவலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது 1 மணி நேரம் ஷேர் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மணலில் கலந்து யூனிஃபார்மாக ஒரு 1.5 அடிக்கு ஒரு விதை விழுற மாதிரி, இல்லைன்னா 2 அடிக்கு ஒரு விதை விழுற மாதிரி இது பண்ணிக்கலாம். அதாவது வந்து இது மணலில் கலந்து தெளிக்கும் போது அப்படியே அதனோட வெயிட் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால யூனிஃபார்மாக, ஏன்னா அந்த விதையோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குறைவாக தான் இருக்கும், அது மாதிரி வந்து ஈஸியாக விதை வந்து அங்கங்கே வந்து யூனிஃபார்மாக விழுந்துடும். அதே போல் விதையும் பார்த்தீங்க அப்படின்னா விதை ஃபீல் ரெடியாக இருக்குது, அதில் விதை 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் டெப்த்து, அதுக்குள்ளே வந்து விதை இருக்கணும், ரொம்ப வந்து மேலாகவே இருக்கக்கூடாது. இப்போ வந்து விதை எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படின்னா, மணல் பாங்கு இருக்கிற இடத்துல 6-7 கிலோ விதை தேவைப்படும். அதே மாதிரி களியம்மண் களியம்மண்ணாக இருக்கிற இடத்துல 7-10 கிலோ விதை வந்து போதுமானது. பயிருக்கு வந்து தண்ணீர் பாய்க்கிறது வந்து 10-15 நாளைக்கு வந்து நம்தண்ணி பாய்ச்சிக்கிறோம்.
இது வந்து நம்ம தண்ணீர் பாய்ச்சல் முறையில் வந்து பண்ணணும்னா இந்த மாதிரி ரெயின்ஃபால் அதாவது மழை நம்பி மட்டும் நம்ம போட போகிறோம் அப்படின்னா தண்ணீர் வந்து பற்றாக்குறையாகவும் இருக்கக்கூடாது, அதாவது பற்றாக்குறையாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ அதிகமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட தண்ணீர் தேங்கி அப்படியே வந்து ஒரு வாரம் அஞ்சு நாள் ஆறு நாள் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா வேர் வந்து அழுகல் நிலைமைக்கு வந்து அதோடய பயிரை பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அந்த க்ராப் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேலும் நம்ம இதை அறுவடை பண்ணுறது 5 சென்டிமீட்டர் கிரவுண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு மேலே தான் வந்து அறுவடை பண்ணணும். இது நம்ம நட்டத்துலேருந்து கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அப்புறம் தான் ஈல்டு எடுக்க முடியும். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து கையால் கட் பண்ணி கொடுக்கலாம், அடுத்தடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஓப்பன் கிரேசிங் மாதிரி மேய்க்க முடியும். ஃபைனலாக இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து 16%, கால்சியம் 2%, பாஸ்பரஸ் வந்து 1% ப்ரெசண்டாக இருக்குது. இதில் வந்து கால்நடைகளுக்கு போதுமான சத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நன்றி.